பூபதி சொல்லுங்க, இந்த படத்துக்கு கோப்ரான் ஏன் பேர் இருக்கா? அதாவது கோப்ரான்னு ஒரு, அதாவது கோப்ரான் ஏன் பேர் வச்சாங்கன்னா, பைத்தியங்களா படத்துக்கு ஏன் இந்த பேர் வச்சாங்கன்னு சொல்லுங்க. அதாவதுங்க, அதான் இப்போ உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கோம் புரியலங்க, அது ஏதாவது எங்களுக்கும் புரியலன்னு நான் சொல்றதுல இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். நான் எதுக்கு வந்திருக்கேன்? ஏதோ நீ தான், நான் தான் கேட்டேன். சொந்த கடை சொந்த கடை பேசுறதுக்கு ஒழுங்கா கேள்வி மட்டும் கேளுங்க. படத்து படத்துல இருந்து கேளுங்க. நிறைய எஃபர்ட் போட்டு நடிச்சிட்டு இருக்க என்னச்சுங்க, இது பதிவு பண்ணலையா? மிஸ்கி நாங்க மிஸ்கி இவரு கூலிங் கிளாஸ் போட்டா மிஸ்கின் இவரு. மியூசிக் எப்படி இருந்துச்சு? மியூசிக் தான் ஏறங்க வந்தானே நல்லா. நான் கேளுங்க கேட்டு காது தான் நம்மளா. ஒரு பெரிய பட்ஜெட்டான படம் இது. ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க? அது மாதிரி தான் ப்ரொடியூசர் காசுலாம் ஏப் போட்டிருக்காங்க அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கோப்ரா பல எதிர்பார்ப்புகளோட ரிலீஸ் ஆன அந்த படத்தை ரிவ்யூ கொடுக்க வந்திருக்காரு மிஸ்டர் பூபதி, மிஸ்டர் கோபி. வணக்கம். என்னங்க ஏன் அப்படி பாக்குறீங்க? ஏன் இவர் அமைதியா இருக்கு? கோப்ரா எதுக்காக இங்க கோப்ரான்ட்டு பேர் வச்சாங்க? தமிழ்ல சொல்லலாம் சாரப்பாம்பா. கோ பாம்புங்க, சாகப்பாம்பு இல்ல, சாகப்பாம்பு நாகம். பாம்பு இனத்திலேயே வந்து அதிக மூளை திறன் கொண்ட ஒரு நாகம் அது. சோ அதை வந்து ஹீரோட கம்பேர் பண்றாங்க. இதுக்காக தான் நாங்க இந்த பேரை வச்சோம் கோப்ரா அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? படம் நல்லா இருந்துச்சு. பைத்தியங்களா படத்துக்கு ஏன் இந்த பேர் வச்சாங்கன்னு சொல்லுங்க. அதாவதுங்க, அதான் இப்போ உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கோம் புரியலங்க, அது ஏதாவது எங்களுக்கும் புரியலன்னு நான் சொல்றதுதான் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். யாருங்க இவரு கூட்டு வந்தது? நீங்க தான் கூட்டு வந்தீங்க. ஏன் கேக்குறீங்க? நீ கேள்வி ஒழுங்கா கேளுங்க. என்னங்க அது? எப்பதான் யாரு இவரு? யாருமே தெரியல. இந்த படத்தோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு? இந்த மாதிரி நிறைய கெட்டப்ஸ் போட்டு ஆல்ரெடி ராஜபாட்டைன்னு ஒரு படத்தை வந்து, ராஜ கேட்டை அது, ராஜ பாட்டை இல்ல, ராஜ பாட்டை தான், ராஜ பேட்டை கிடையாது. சரி பாப்போமா, உனக்கு எனக்கு பங்கு தெரியுங்களா? ஒழுங்கா கேள்வி மட்டும் கேளுங்க. படத்துல இருந்து கேளுங்க. கோப்ரா இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா விக்ரம் நிறைய கெட்டப்ஸ் எல்லாம் போட்டிருக்காரு. சோ இதெல்லாம் எப்படி இருந்துச்சு? விக்ரம்னாலே நிறைய கெட்டப்ஸ், அவர் உடம்ப வருத்திக்கிட்டு நிறைய எஃபர்ட் போட்டு நடிச்சிட்டு இருக்காரு. என்னச்சுங்க கேள்வி கேக்குறீங்களா? கோப்ரா கோப்ரா இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா விக்ரம் நிறைய கெட்டப்ஸ் போட்டிருக்காரு, புது கெட்டப்ஸ் எல்லாம். சோ எதுக்காக இந்த கெட்டப்ஸ் இந்த படத்துல போற? கதை எதை நோக்கி போயிட்டு இருக்கு? நீங்க பாத்துட்டு கேள்வி கேக்குறீங்களா? ஒரு மேத்தமேட்டிஷியன் அவரு, அதை வச்சு கொலை செய்வாரு படத்துல. அதாவது நம்பர்ஸ் வச்சு கேம் பண்ணி அதை வச்சு கொலை பண்ணுவாரு, அதுதான் படம். ஆனா அவர் பண்ணுவாரான்னு கேட்டா பண்ண மாட்டாரு. அந்த மாதிரி ஏன் அப்படி கேக்குறீங்க? ஒரு ஏன் அவர் அப்படிதான் பதில் சொல்லுவீங்க? இது நீங்க பதில் பண்ணலையா? இந்த இடத்துல கதை எழுதிருக்கீங்க, இது பதில் பண்ணலையா? அது மிஸ்கி நாங்க மிஸ்கி. ஓ இவர் கூலிங் கிளாஸ் போட்டா மிஸ்கி. இவர் மியூசிக் எப்படி இருந்துச்சு? மியூசிக் தான் ஏறங்க வந்தானே நல்லா. ஏன் நான் கேக்குறேன் கேட்டு காது தான் நம்மளா. படத்தோட ஸ்கிரீன் பிளே ஆக்சுவலா டைரக்டர் வந்து பாத்தீங்கன்னா இமைக்கா நொடிகள்னு ஒரு பெரிய ஒரு படம் எடுத்திருக்காரு. சோ அந்த டைரக்டரோட படம் போது எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கும் இல்லையா? இந்த படத்தோட எதிர்பார்ப்பு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? எதிர்பார்ப்புலாம் அவ்வளவு ஒண்ணும் இல்லைங்க. ட்ரைலர் பார்க்கும்போது தெரிஞ்சு போச்சு இது அவ்வளவாலாம் ஒர்த் இல்லன்னு தெரிஞ்சு போச்சு. அப்படி ட்ரைலர் தான் பிரம்மாண்டமா தான் இருந்துச்சு. இல்ல இல்ல பச்சை சிறப்புலாம் இல்லைங்க. ஒரு அளவுக்கு விஷுவல் நல்லா இருந்துச்சு. உண்மையா சொல்ல போனா அந்த என்ன படங்க இது, படத்துல
சுவாரஸ்யமான விஷயம்னா ஒரு சர்ப்ரைஸ் மூமெண்ட்னா எப்படி இருந்தது? ஏதாவது இல்ல, இதுல கதிர் மதினு ரெண்டு கேரக்டர். மதி வந்து கதிரா வாழும் போது கதிர் வந்து மதியா வாழ்வாரு. இப்போ மதிதான் நம்ம கதிர்னு நினைக்கும் போது கதிர் தான் மதியா இருப்பாரு. சோ நம்ம மதிதான் கொலை பண்ணுவா நினைக்கும் போது கதிர் அந்த இடத்துல இருப்பாரு. சோ கதிர் இங்க இருக்கும்போது என்ன வரும்னா, கதிர் தான் கொலை பண்ணிருப்பாரு, நம்ம யூகிச்சு போவோம் கரெக்டா கதிர் தான் கண்டுபிடிச்சு போக, ஆனா மதி தான் கொலை பண்ணிருப்பாரு. செம்மையா புரியுது உங்களுக்கு? படத்தே பாத்துக்கலாம், தெளிவா பேச. ஏங்க கதிர் தானே மதி, மதிதான் கதிர். யாருங்க கதிர் மதி? தெரியல, ஆக்சுவலா டபுள் ஆக்சன்ங்க படத்துல. அதான் சர்ப்ரைஸ் மூமெண்ட். ஓகே, விக்ரம் ரெண்டு பேரும் உரும ஆள் மாறாட்டம் பண்ணி நடிக்கிறாங்க. ஆள் மாறாட்டம் கிடையாது, டபுள் ஆக்சன் தான் ஆள் மாறாட்டம். யாரு கொஸ்டின் தெளிவா சொல்ல முடியுமா? கதிர் வந்து மதியா இருப்பாருன்னு சொல்லிட்டேன், மதி வந்து கதிரா இருப்பாருன்னு சொல்லிட்டேன், டபுள் ஆக்சன் சொல்லிட்டேன், ஆள் மாறாட்டமா பேசுனீங்களா? போயிட்டு படத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் சினிமாட்டோகிராஃபி எடிட்டிங். சோ இதெல்லாம் எப்படி படத்துல எடுத்துட்டு போயிடும்? ஒரு பெரிய பட்ஜெட் ஆன படம் இது. சோ இதெல்லாம் எப்படி பண்ணிருக்காங்க? அது மாதிரிதான் ப்ரொடியூசர் காசுல ஏப்ப விட்டுருக்காங்க அப்படி வேணா சொல்லலாம். சரி, இந்த படத்தோட ப்ரொடியூசர் யாரு? ப்ரொடியூசர் 7 கிரீன் ஸ்டுடியோவா? இந்த படத்தோட நம்ம படத்தை சேர்த்து விட்டா கூட ஓடான்னு சொல்லிட்டு டைம் வாங்கிருக்காங்க. நானு அப்படியா? யார் நீ? என்ன எதிர்பார்த்துட்டு நீங்க சரி இல்லன்னு? எதிர்பார்ப்பு அதிகமா இருந்துச்சு, ஆனா செகண்ட் ஹாப்ல எதிர்பார்ப்பு இப்படிதானே இருந்தது. படம் இப்படிதான், எப்படி சொல்றது, இந்த அண்ணாத்த படம் நடுவுல வருது, அண்ணாத்த படம் ஏன் நடுவுல வருது, அன்னியன் படம் நடுவுல வருது, வருது வருது, ஐ படம் வருது, மிஸ்கின் படம் வருது, லாக் அடிக்கிற படம் வருது. லாக் அடிக்கிற படம் இன்டர்வியூ பண்றோம் இல்லையா, அது மாதிரி லாக் அடிக்கிற நம்ம ஆடியன்ஸ்க்கெல்லாம் அந்த படம் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா பிடிக்கும், உட்காந்து பாப்பாங்க. நம்ம நம்ம வீடியோ நம்ம வீடியோ ஒருத்தன் பொறுமையா உட்காந்து ஃபுல்லா பாக்குறான்னா அந்த படத்தை பொறுமையா உட்காந்து ஃபுல்லா பாப்பான். சரி, ஒரு படம்னா ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் போகுது, ஹீரோ ஒண்ணு பண்றாருனா ஒரு ஒரு விஷயத்தை நோக்கி கதை போகுது. எதை பத்தின கதை இது? ஒரு படம் எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இருக்கும், அதுல இதுவும் இருந்துச்சு. எது நீங்க சொல்றது? இர்ஃபான் பத்தான் ஒரு படத்துல வில்லனா நடிச்சிருக்காரு, எப்படி இருந்தது? அவரு எங்க சொன்னா நீங்க பாட்டு இர்ஃபான் பட்டான் சொல்றீங்க, பத்தான் வராதுல்ல. இந்த படத்துக்கு தமிழ்ல பேர் வச்சிருந்தா எப்படி வச்சிருக்கலாம்? இந்த படத்துக்கு ரேட்டிங் கொடுத்தீங்கன்னா பூபதி எவ்வளவு கொடுப்பீங்க? 10க்கு 10க்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 5 கொடுக்கலாங்க. சோ அந்த அளவுக்கு ஆவரேஜ் மூவி. நான் 5 கொடுக்கறேன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஹாப் பாக்கலாம், செகண்ட் ஹாப் வந்து அவ்வளோ ஃபர்ஸ்ட் ஹாப் நல்லா அந்த கெட்டப்ஸ்லாம் போ. படத்துக்கு இவ்ளோ ரேட்டிங் கொடுக்கலாம் அப்படினா எவ்வளவு கொடுப்பீங்க? 10க்கு 10 கொடுப்பேன். ஏய், அவர் 5 கொடுக்கறாரு, நீங்க 10க்கு 10 கொடுக்கறீங்க. இல்லங்க, நான் எப்பவுமே வந்து ஹீரோயினுக்காக கொடுப்பாரு. அதேதான் கண்டுபிடிச்சேன். கோப்ரா படத்தோட ரிவ்யூ பாத்துるீங்க, இதே மாதிரி ஃபன்னான ரிவ்யூஸ் பார்க்கணும்னா போலாம் ரைட் சேனலை கண்டினியூஸா பாருங்க. தேங்க் யூ போலாம் ரைட். Thank you.